சிஎன்ஜி ட்ரக்ஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. அது ஏதோ கேஸ்ல ஓடுறதாவும் அதனால பொல்யூஷன் கம்மி ஆகுறதாவும் டீசல் செலவுல இருந்து 6% கம்மின்னு சொல்றாங்க. 2022ல இருந்து 400,000 பேர் சிஎன்ஜி ட்ரக்ஸ்க்கு மாறிட்டாங்க. அப்படி அதுல என்னதான் இருக்கு, சிஎன்ஜி ட்ரக்ஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சிஎன்ஜி ட்ரக்ஸ்னா கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ்ல ஓடுற ட்ரக். சிஎன்ஜி ட்ரக்ஸ்ல டீசல் ட்ரக்கை விட 95% கம்மியா கார்பன் எமிட் பண்ணும். ஸோ இது என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இந்த ட்ரக் 80-90 kgs வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் ஒரு 450 km வரைக்கும் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். சிஎன்ஜி ட்ரக்ஸோட லைஃப் ஸ்பேன் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா அதோட இன்ஜின் குவாலிட்டியும் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அதோட மெயின்டெயின் காஸ்ட்டும் ரொம்பவே கம்மி. சிஎன்ஜி ட்ரக்ஸ்க்கு கவர்மெண்ட் சைடாக சப்சிடி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. லைக் GST, ரோட் டேக்ஸ், ஸ்கிராப் பாலிசிஸில் இன்சென்டிவ்ஸ் ஆட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. சிஎன்ஜி ட்ரக்கோட டேங்க் வந்து டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி கம்மி. ஸோ நீங்கள் அடிக்கடி ஃபியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட இந்தியாலேயே 6,200 ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் தான் சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும். ஸோ நீங்கள் பெட்ரோல் டீசல் பம்ப்ஸ் மாதிரி நினச்ச நேரத்துக்கு அடிக்க முடியாது. சிஎன்ஜி ட்ரக்கோட டேங்கே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களால் ஓவர்லோட் பண்ண முடியாது. அதோட சிஎன்ஜி ட்ரக் வந்து நார்மல் ட்ரக்கோட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. இப்போ ஒரு 32 feet மல்டி எக்ஸலோட பேசிக் ரேட் வந்து 39 lakhs வித் பாடி வருதுன்னா சிஎன்ஜி ட்ரக் 39-43 lakhs வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சில சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு. சிஎன்ஜி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இல்லை பண்ண போகிறவங்க இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சிஎன்ஜி கிட்ட ட்ரக்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் லீக்கேஜ் ஏதாச்சும் இருந்தால் தப்பிக்க முடியும். ஈஸியாக எரியக்கூடிய எந்த பொருளையும் ட்ரக்கில் வச்சுக்கிடாதீங்க. ரெகுலராக சர்வீஸ் பண்ணுங்கள். வெயிலில் அதிகமாக நிப்பாட்டாதீங்க. ஏன்னா சன்லைட்னால கண்டிப்பாக ஃபயர் ஆகும். ஹை குவாலிட்டி சிலிண்டர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டேட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ்டான சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸில் மட்டும் கேஸ் ஃபில் பண்ணுங்கள். சிஎன்ஜி கிட்ட சேஞ்ச் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூட வச்சுக்கோங்க. சிஎன்ஜி ட்ரக்ஸ்க்கு மாறுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.